हाय हेलो फ्रेंड्स, वेलकम टू मामंसन कुकिंग चैनल। इनकी नम्म एन्ना पाकपो अबडीना कीर वगैगला पयन्पडुत्ति तलैक्कु तैक्किर ओरु एण्णैय तान पाकपो। इंद एण्णैय रेगुलरा नम्म तलैक्कु अप्लाई पण्णिट्टु वंदोम्ना मुडि सम्बन्धप्पट्ट एंद प्रच्चनैयुम वराद, अदावदु इलनर पोडुगु अंद मारि एंद प्रच्चनैयुम वराद। फ्रेंड्स, इंद इयर्क्कैयान एण्णैय एप्पडि तयारिक्किरदुन्नु एंग अम्मा सोल्लुवांग। इप्पो इंद एण्णै काच्च रेंडु नेल्लिक्काय एडुत्तु कुडिया ना वेट्टि वच्चिरुक्केन। इदुक्कु 10 செம்பருத்தி இல, 10 செம்பருத்தி பூ, அப்புறம் ஒரு பிடி கரிசலாங்கண்ணி, ஒரு பிடி முடக்கத்தாங்கீரை, ஒரு பிடி கருவேப்பிலை, ஒரு பிடி மருதாணி, ஒரு பிடி தண்டங்கீரை, ஒரு பிடி பொன்னாங்கண்ணி கீரை, ஒரு பிடி முருங்கைக்கீரை, ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி। हेलो फ्रेंड्स, इप्पो इदु एल्लात्तैयुम नल्ला काय वच्चिरुक्कोम। नम्म मॉर्निंग लिरुंदु ईवनिंग वरे काय वच्चा पोदुम। फ्रेंड्स, इदु 2 लिटर तेंगाय अन्नैक्कु उंडान अलवुगल। ओकेंगला, इप्पो पारुंग मॉर्निंग काय वच्चदु ईवनिंगले इदु मारि ना मिक्सियिल ओरु अडि अडिच्चु पोडिच्चु वच्चिरुक्केन। कीर वगैगलै मट्टुम अडिक्कणुम। इप्पो एण्णै पोग पोग आरम्बिच्चिरुच्चु। इदुल कोंजम कोंजमा नम्म तूवुरोम। पोंगुम पात्तु तूवुंग, अडुप्प सिम पण्णिक्कोंग। இப்போ பாருங்க, இது மாதிரி பொங்கி வர ஆரம்பிச்சிருக்குது। இது கூட நான் கரஞ்சீரகம் சேர்த்தறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம், ஆனா இது முடிகோட வேர்க்கால்களுக்கு ரொம்ப நல்லது। இப்போ வந்து கொஞ்சம் அரிசி, நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் போட்டுட்டேன் फ्रेंड्स। இது அப்படியே எண்ணெய் காய விடணும், இது எப்படி ஒரு அரை மணி நேரம் ஆகும் சிம்ல வெச்சி விட்டுருங்க। இது அப்படியே காஞ்சிட்டே இருக்கட்டும், அப்பப்ப வந்து கலக்கி மட்டு விடலாம்। இப்போ பாருங்க, பொருட்களை எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் எண்ணெயோட நிறம் மாற ஆரம்பிச்சிருக்கு, நல்ல வாசனையும் வருது। இது இப்படியே நீ கொஞ்ச நேரம் அடுப்புல இருக்கட்டும், அப்பப்ப மட்டும் கலக்கி விடுங்க। இப்போ பாருங்க, இந்த எண்ணெயோட நிறம் மாறி சத்தம் எல்லாம் அடங்கி நுரை எல்லாம் அடங்கிருச்சு। இந்த ஸ்டேஜ்ல நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க। இப்போ இந்த எண்ணெய் நல்லா ஆற ஆரம்பிச்சிருச்சு, மூடி போட்டு கவர் பண்ணி வெச்சிருங்க। ரெண்டு நாள் கழிச்சு இந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கனதுக்கு அப்புறமா வடகட்டி நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்। இப்போ பாருங்க, ரெண்டு நாள் ஊறுனதுக்கு அப்புறம் வடகட்டி வெச்சிருக்கேன் நான், பெரிய பாட்டில்ல ஊத்திட்டு அப்பப்ப எடுத்து இது மாதிரி சின்ன பாட்டில்ல மாத்தி யூஸ் பண்ணிக்குவேன், நீங்க எப்படி வேணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம்। இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அமுக்குங்க, அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும்। Thank you।